நம்ம எப்படி விலகி போனாலும் இயற்கை நம்மளை வந்து என்ன பண்ணுது, இதுதான் இயற்கையினுடைய கருணைன்னு நம்ம சொல்லணும். என்னென்னா, நான் இதுக்கு வேணான்னு நினச்சா கூட இல்லை இல்லை, நம்மை ஆட்கொண்டு நம்மளை வந்து இங்கே கலந்துக்கு விற்குது. எனக்கு அது இப்போ நான் என்ன நன்றி சொல்கிறதுனே தெரியல. சும்மா இருக்குதுன்னு என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், எந்த எண்ணமும் வரக்கூடாது, மைண்ட் எம்டியாக இருக்கணும். அப்படின்னா சும்மா இருக்கிறது நினச்சிட்டு என்ன பண்ணுறோம், உட்காந்துட்டு தாட்டே வரக்கூடாதுன்னு உட்காந்துட்ருக்கேன். அப்போ தான் வேறு ஏதோ தாட்டு வருது, இந்த கடை விஷயமா பிஸ்னஸ் விஷயமா வருது, நாளைக்கு அவன் வருவான், அவன்கிட்ட இந்த விலையை கொடுக்கணும், இந்த மாதிரி வீவர் ஒரு மாதிரி இருக்கணும், ஏதோ வருது. ஸோ இதுன்னு வரக்கூடாதுன்னு நினைக்கிறது வருது, முடியும் இது வரக்கூடாது வரக்கூடாதுன்னு இருக்கிறேன். அவர் வரக்கூடாதுங்கிற தாட் இருக்குது, பதை விடலான்னு பார்த்தாலும் முடியல. சாயந்தரம் வரலும் போராடி சும்மாவே இருக்க முடியல. யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லாமல் நல்லா தெளிவாக மைண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, நம்ம என்ன முடிவுக்குறோம், நமக்கு அங்கே மனசளவில் எந்த வேலையும் இல்லை, மனசு எப்படி வேணால் இருக்கலாம், நமக்கு அதுக்கு நமக்கு வந்து எந்த வேலையும் இல்லை, நம்ம வேலை எல்லாமே எங்கே இருக்குங்கன்னா வெளியே தான் இருக்கு அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதில் நடைமுறையில் என்னென்ன சிக்கல் என்னென்ன கேள்வி வருதுங்கிறத நாம் கேட்டு கிளாரிட்டி ஆகிட்டோம்னா டோட்டல் வேலை முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளானது தான். நம்ம வந்து பிரம்மாண்டப்படுத்தி தான் கஷ்டப்படுத்திக்கிறோம், ரொம்ப ஈஸி. சும்மா இருக்கிறது ஈஸி தானேங்க, வேலை செய்கிறது தான் கஷ்டம். இது சும்மா தானே இதுக்கு சொல்கிறோம், சும்மா இருங்கிறோம், இதில் என்ன கஷ்டம் நமக்கு, சும்மா இருக்கிறது என்ன பண்ணுறதுன்னு வேலை ஆரம்பிக்குது. இல்லை ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா, சும்மா இருங்கன்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்னடா பண்ணுற, சும்மா இருக்கிறது என்ன பண்ணுன்னு யோசிக்கிறீங்களே, இப்படி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து ஐயாவை சந்தித்து எனக்கு 15 ஆண்டுகள் ஆகுது. 2008 சரி ஐயாவை சந்தித்தோம். ஐயாவை சந்தித்தோடனே பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஹோமியோபதி மருத்துவர் கைலாசங்கிற டாக்டர் தான் என்னை வர சொன்னார். அவர் எனக்கு ஃபேமிலி டாக்டர் மாதிரி, இதனால ஹோமியோபதி டாக்டர் அவர் தான் போய் பார்ப்போம். நான் ஏற்கனவே வேதாத்ரி மகரிஷியில் ரொம்ப ஈடுபாடு, வந்து நிறைய ஆன்மீக தேடல், ஓசோ புக்கு படிக்கிறது, ரமணர் இது எல்லாம் தீவிரமாக தேடிட்டு இருந்த சமயத்தில் இந்த டாக்டர் வந்து சொன்னார், இந்மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு, புதுசாக ஒரு புக்கு ஒன்று வந்துருக்குது, இந்த புக்கை படித்து பாருங்கன்னு சொல்லிட்டு டோன்ட் டிலே என்லைட்மெண்ட்னு ஒரு புக்கை கொடுத்தாங்க. அந்த புக்கு இங்கிலீஷ் புக்கு, நான் வாங்கினேன், இது இங்கிலீஷில் நம்ம கிட்ட போய் படிக்க போகிறேன் எடுத்து வச்சிட்டேன். ஒரு வெள்ளிக்கிழமனால எனக்கு கூப்பிட்றாரு, புக்கெலாம் படிச்சிங்களா அப்படின்னாரு. படிக்கலன்னு சொன்னால் கோச்சுக்குவார், பாதி படிச்சுட்டேங்க மீதி பாதி படிக்கணும் அப்படிங்கிறேன் அவர்கிட்ட. அவர் அப்படியா, சரி நாளைக்கு அவர் வராரு மீதியும் படித்து வந்துருங்கிறார். என்னடா அது புதுசாக அப்படி சொல்கிறாருன்னு பார்த்துட்டு, நம்மளால் படிக்க முடியாதுன்னு அடுத்த நாள் எப்படியோ சமாளிச்சுக்கலான்னு வெள்ளி சனிக்கிழமனால கூப்பிட்றாரு. சனிக்கிழமை நாங்கள் வந்து டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ், எங்களுக்கு சனிக்கிழமை வந்து இந்த வேஜஸ் கொடுக்கறது, தறிக்காரங்களாம் வருவாங்க, அவங்க கூலி கொடுக்குற வேலைலாம் நிறைய இருக்குது. அதனால் என்ன பண்ணேன், சார் எனக்கு இன்றைக்கி எல்லாம் வேலை இருக்கு, நான் அவாய்ட் பண்ணுறதுக்காக அவர்கிட்ட எனக்கு வேலை இருக்குது, என்னை விட்டுருங்க, நான் இன்னொரு நாளைக்கு வராங்கிறேன். நான் எவ்வளோ தூரம் போகாமல் இருக்கிறதுக்கு ஐடியா பண்ணிகிட்ருக்கிறேன். அவர் வந்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் மதியானம் லஞ்ச் சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டீங்களான்னு. சாப்பிடுவேன், அது இங்கே வந்து சாப்பிடுங்க, லஞ்ச் நேரத்தில் வந்துடுங்க, இங்கே அவர் இருக்கார், அவரை பார்த்துட்டு நீ சாப்பிட்லாங்கிறது. அது என்னென்னா, நம்ம எப்படி விலகி போனாலும் இயற்கை நம்மளை வந்து என்ன பண்ணுது, இதுதான் இயற்கையினுடைய கருணைன்னு நம்ம சொல்லணும். என்னென்னா, நான் இதுக்கு வேணான்னு நினச்சா கூட இல்லை இல்லை, நம்மை ஆட்கொண்டு நம்மளை வந்து இங்கே கலந்துக்கு விற்குது. எனக்கு அது இப்போ நான் என்ன நன்றி சொல்கிறதுனே தெரியல. நான் இப்போ ஐயாவை சந்திக்கலைன்னா, இது எனக்கு இதை புரிஞ்சிக்கலைன்னா எனக்கு இன்னமும் எவ்வளவோ போராடிக்கிட்டு இருப்போம். இப்போன்னா டோட்டலாக மைண்டை ஃப்ரீயாக விட்டு நான் பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்ருக்குறோம். மைண்டுனா அப்படி தான் இருக்குன்னு விட்டுட்டு நம்ம எல்லோரும் ரெண்டு இடத்துல வேலை செய்கிறோம். ஒன்று வெளியே நம்ம கடமைகள் இருக்குது, நண்பர்கள் இருக்காங்க, தொழில் இருக்குது, சமுதாயம், குடும்ப உறவுகள், இங்கெல்லாம் வேலை செஞ்சிட்ருக்கோம். இன்னொன்று மனசுக்குள்ளார நம்மளை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறோம், நம்ம இப்படி இருக்கணும், இப்படி இருந்தால் நல்லது, இந்த மாதிரி இருந்தால் கெட்டது, நம்மளை நம்ம இந்த மாதிரி வச்சுக்கணும், நம்மளை பக்குவப்படுத்தி வச்சுக்கணும், மைண்டில் இந்த எண்ணம் தான் வரணும், இந்த எண்ணம் வரக்கூடாதுன்னு உள்ளுக்குள்ள ஒரு வேலை செஞ்சிட்ருக்குறோம். ரெண்டு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த புரிதலுக்கு அப்புறம் ஒரே இடத்துல தான் வேலை செய்கிறோம், ஒன்று வெளியே மட்டும்தான், உள்ளே டோட்டலாக சடவுன், நமக்கு அங்கே வேலையே இல்லை. ஆனால் நம்ம இப்படி ஒரு அற்புதமான ஒரு நிலைமைக்கு நமக்கு வந்ததுக்கு காரணம் வந்து ஐயாவை சந்தித்தது தான். ஆனால் நான் என்ன பண்ண அன்றைக்கி, இல்லை நான் வரல எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவர் இல்லை வந்துடுங்க, லஞ்ச் சாப்பிடுவீங்களா, இங்கே வந்து சாப்பிடுங்கன்ட்டார். அப்புறம் அங்கே போய் அவரை பார்த்து, இது ஒரு பெரிய கதை, நம்ம இதை நைட்டு பேசுவோம். அப்போ என்ன நடந்துச்சுன்னா, ஐயா சொன்னோடனே சும்மா இருன்னு ஐயா சொல்லிட்டார்.
உள்ளே வேலையே இல்லை, சும்மா இருங்கன்ட்டு. நான் ஒரு நாள் ஹாலிடே, ஆஃபீஸில் ஒர்க் இல்லை, இன்றைக்கி நம்ம சும்மா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படின்ட்டு வீட்டில் உட்காந்துட்டு இன்றைக்கி ஃபுல்லாக சும்மா இருந்து பார்க்கணும், அகத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு எனக்கு நம்ம சும்மா இருக்கிறதுன்னு என்ன நினச்சிட்ருக்குறோம், எந்த எண்ணமும் வரக்கூடாது, மைண்டு எம்டியாக இருக்கணும், அப்படி இருந்தால் சும்மா இருக்கிறது நினச்சிட்டு என்ன பண்ணுறோம், உட்காந்துட்டு தாட்டே வரக்கூடாதுன்னு உட்காந்துட்ருக்கேன். அப்போ தான் வேறு ஏதோ தாட்டு வருது, இந்த கடை விஷயமா பிஸ்னஸ் விஷயமா வருது, நாளைக்கு அவன் வருவான், அவன்கிட்ட இந்த வேலையை கொடுக்கணும், இந்த மாதிரி வீவர் ஒரு மாதிரி இருக்கணும், ஏதோ வருது, ஸோ இதுன்னு வரக்கூடாதுன்னு நினைக்கிறது வருதுன்ட்டு முடியும், இது வரக்கூடாதுன்னு இருக்கிறேன், அவன் வரக்கூடாதுங்கிற தாட் இருக்குது, பதை விடலான்னு பார்த்தாலும் முடியல, சாயந்தரம் வரலும் போராடி சும்மாவே இருக்க முடியல. ஐயா ஒரு வாரத்தில் ஈஸியாக சும்மா இருன்ட்டார், நம்மளால் சும்மாவே இருக்க முடியல. அப்புறம் சாயந்தரம் ஐயாவை பார்க்க போகிறேன், பார்க்க போய்ட்டு ஐயா நான் நீ சொல்கிறீங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரலும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், ஆனால் என்னால் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் சும்மா இருக்க முடியலைங்க அப்படிங்கிறேன். ஐயா சிரிக்கிறார், சிரித்து சொல்கிறாரு, முயற்சி பண்ணி சும்மா இருந்தீங்களா அப்படின்னாரு. ஐயா ஆமாங்க, சும்மா இருக்கிறதுக்கு தாங்க நான் ட்ரை பண்ணேன் அப்படிங்கிறேன். சும்மா இருக்கிறதுக்கு யாராவது முயற்சி பண்ணுவாங்களா அப்படின்னாரு. ஐயா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு, நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் சும்மா இருக்கிறது, நீங்கள் முயற்சி பண்ணி சும்மா இருக்கிறதுங்கிறது முயற்சி பண்ணி வேலை செய்யலாம், முயற்சி பண்ணி சும்மா இருக்க முடியாது பார்த்தீங்களா அப்படின்னாரு. ஐயா அப்போ எண்ணங்கள் எதுவும் வந்துகிட்டே இருக்குது ஐயா, இது எதுவும் என்ன வருது, கடை சம்மந்தமாக வருது, விசேஷமாக வருது, நாளைக்கு என்ன பண்ணுன்னு வருது, இதெல்லாம் என்ன ஐயா பண்ணுறதுனே, அது அப்படி தான் வரும், அப்போ சும்மா இருக்குன்னு சொல்கிறீங்க, நீங்கள் சும்மா இருங்க, அறிவு சும்மா இருந்தால் போதும், அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு. அப்போ தான் புரிஞ்சிச்சு, ஓஹோ அப்போ எப்படி வேணாலும் மனசு இருக்கலாமாங்கண்ணே, மனசு எப்படி வேணாலும் இருக்கலாம், அதை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அதை நீ சும்மா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்கன்னாரு. ஓஹோ அப்படின்னா அறிவுக்கு வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் சும்மா இருக்கிறது. மனசில் எல்லா எண்ணமும் வரும், எல்லா உணர்வுகளும் வரும், அது சம்மந்தமாக நமக்கு வேலையே இல்லைன்னு அறிவு சும்மா இருக்கிறது தான் சும்மா இருக்கிறது அப்படிங்கிற மைய கருத்தை புரிஞ்சிக்கிட்ட உடனே ஃபுல் ஃப்ரீ ஆகிடுச்சு. ஒரு 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 திடீர்னு ஒரு 50-60 கிலோ வெயிட் சுமந்துகிட்டே இருக்கிறோம், தாங்க முடியாமல், இதை சுமக்க தேவையில்ல இறக்கி வைன்னு சொன்னால் எப்படி இருக்கும், இறக்கி வச்சோடனே எவ்வளோ ஃப்ரீ ஆகிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி டோட்டலாக மைண்டு ஃப்ரீ ஆகிடுச்சு. ஓ நமக்கு அங்கே வேலையே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் சும்மா இருக்காதுன்னு நினச்சிட்டோனே, அப்போ தான் அந்த புரிதல் தான் வெவ்வேறு கோணத்தில் புரிஞ்சிக்கிட்டு நம்ம வந்து ஃபுல் ஃப்ரீயாக இருக்கிறோம். இதை உடனே நான் நண்பர்கிட்டலாம் சொல்லுவேன், நான் நீங்கள் மனசளவில் சும்மா இருங்க, அது எப்படி வேணாலும் வந்துட்டு போட்டுமே, அவங்க எல்லோரும் கேட்க வேண்டிய கேள்வி இதை நீங்கள் கேட்ட மாதிரி தான், சும்மா இருக்கிறது நான் என்ன பண்ணணும் அப்படிம்பாங்க. நீங்கள் சும்மா இருக்கிறது எதுவுமே செய்யக்கூடாதுங்க அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்குறாங்க, எதுவுமே செய்யாமல் இருக்க நான் என்ன பண்ணணும், எதுவுமே செய்யாமல் இருக்க நீங்கள் எந்த முயற்சி எடுக்கக்கூடாது, அப்போ எந்த முயற்சி எடுக்காமல் இருக்க நான் என்ன பண்ணணும், இப்படி என்னென்னா எதையாவது ஒன்று செஞ்சு சும்மா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அது சும்மா இருக்கிறதே அல்ல. மனசு எப்படி வேணாலும் இருக்கலான்ட்டு விட்டுட்டு அறிவு சும்மா இருக்கிறது தான் சும்மா இருக்கிறது அப்படின்னு அவங்க ஃபுல் ஃப்ரீ ஆகிட்டாங்க. அது மாதிரி ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் இது, நம்ம தான் மாற்றி புரிஞ்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக நினைக்கிறோம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் மார்ச் மாதத்தில் நடைபெற உள்ளது. 29/3/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 31/3/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து முக்கியமான விஷயங்களும் கற்பிக்கப்படும், நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sribagavath.comல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.